வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மதுரை கல்யாண். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, டாப் செட்கோ வழங்கக்கூடிய மானிய கடன் திட்டங்கள்ல பல்வேறு சிறப்பு அம்சங்கள் உள்ளது. அது என்னென்ன தொழில்களுக்கு வழங்குறாங்க, அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு நாம ஏற்கனவே வெளியிட்டுள்ள வீடியோல சொல்லி இருக்கிறோம். டாப் செட்கோ வழங்கக்கூடிய மானிய கடனை பற்றி பல பேருக்கு இதுவரைக்கும் தெரியாமலே இருந்துட்டு வருது. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது டாப் செட்கோ வழங்கக்கூடிய, அதாவது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மக்களுக்கு வழங்கும் மானிய கடன்களில் பொதுக்கால கடன் திட்டம் எப்படி வழங்குகிறார்கள், யாருக்கெல்லாம் வழங்குகிறார்கள், எவ்வளவு தொகை வழங்குகிறார்கள், அதற்கு மானியம் எவ்வளவு வழங்கப்படுகிறது, வட்டி விகிதம் எவ்வாறு வழங்கப்படும், எவ்வளவு காலத்திற்குள் திரும்ப செலுத்த வேண்டும் என்பதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெற உதவி பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சிறு தொழில் தொடங்குவதற்கும் வியாபாரம் சம்பந்தமான தொழில் துறைகளுக்கும் மானிய கடன் வழங்குறாங்க. அந்த மானிய கடன்ல பொதுக்கால கடன் திட்டம் என்ற சிறந்த திட்டத்தின் மூலமாக வழங்குகிறார்கள். இந்த திட்டத்தின் மூலமாக தனிநபர் ஒருவருக்கு அதிகபட்ச கடன் தொகையாக ₹15 லட்சம் வரைக்கும் வழங்குகிறார்கள். இந்த மானிய கடனை பெற விண்ணப்பம் செய்பவர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். விண்ணப்பம் செய்தவர்கள் நேர்காணல் முடிந்து நீங்கள் இந்த மானிய கடனை பெற தேர்வு செய்யப்பட்ட பின்னர் விண்ணப்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டுள்ள வங்கியில் கடன் தொகையில் 5% பயனாளியின் பங்கு தொகையாக செலுத்த வேண்டும். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் 10% மானியத்தை உங்களுக்கு வழங்குகிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 85% தேசிய கழகத்தின் பங்கு தொகையாக உங்களுக்கு கடனாக வழங்குகிறார்கள். நீங்க பெறக்கூடிய கடன் தொகைக்கு ஆண்டு ஒன்றுக்கு ₹5 லட்சம் வரையிலான கடனுக்கு 6% வட்டியும், 5 லட்சத்திற்கு மேற்பட்ட கடன் தொகைக்கு 7% வட்டியும், 10 லட்சத்திற்கு மேற்பட்ட கடன் தொகைக்கு 8% வட்டி தொகையும் நீங்கள் செலுத்த வேண்டும். நீங்கள் பெற்ற கடன் தொகையினை 3 ஆண்டு முதல் 8 ஆண்டுகள் வரையிலான கால வரம்பிற்குள் திரும்ப செலுத்த வேண்டும். இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் அதிகமா ஷேர் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் மதுரை கல்யாண்.